ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் மைந்த்லி இஸ் இஸ் செவென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் பாருங்கள் ஆல்ரெடி ஃபிஃப்த்து சம் வரைக்கும் நம்ம போன வீடியோலேயே முடிச்சு நான் வில் சீதை சிக்ஸ்த் சம் ஸோ இப்போ இந்த சிக்ஸ்த்து சமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் டிவைட் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கேஜி ஆஃப் ஸ்வீட்ஸ் ஆமாம் ஃபைவ் சில்ட்ரன் ஸோ ஹவு மச் வில் ஈட் ஈச் சைல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இப்போ ஒவ்வொரு சைல்டுக்குமே வந்து நம்ம எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கேஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதில் அங்கே இருக்கிற சில்ட்ரன் பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அப்போ எப்படி ஆன்சர் எழுதலாம்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டோட்டல் வெயிட் ஆஃப் தி ஸ்வீட் ஸோ அப்போ அந்த ஸ்வீட்டோடய டோட்டல் வெயிட் பார்த்துட்டிங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கேஜி ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க ஃபைவ் சில்ட்ரன் இருக்காங்க ஸோ தேட் ஃபோர் ஈச் சைல்டு வில் கெட் ஈக்குவல் டு எவ்வளோ வாங்க எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் தட் டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை எவ்வளோ சில்ட்ரம் ஃபைவ் ஓகே ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம் டிவைட் பண்ணும்போது பாருங்கள் டினாமினேட்டரில் ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் ரெண்டையுமே ஃபைவ்ல வந்து டிவிசபிள் தான் ஸோ ஃபைவ் டேபிளை நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ டினாமினேட்டர் ஒன் ஃபைவ் ஆர் ஃபைவ் நியூமிரேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஃபைவ் ஆர் ஃபைவ் ஓகே இப்போ ஃபைனாக நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் ஃபோர் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ இந்த ஃபோரை வந்து இங்கே போட்டுடலாம் அப்போ இது ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு வரும் இல்லையா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னா நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் இந்த ஃபைவ்க்கு ஒன் ஃபைவ் ஆர் ஃபைவ் ஓகே அப்போ எவ்வளோ இருக்கு இப்போது ஒன் பாயிண்ட் நைன் ஒன் டிவைடட் பை ஒன் அப்போ ஒன்னுனால என்னது அதே தான் இல்லையா ஸோ இப்போது ஒன் பாயிண்ட் நைன் ஒன் ஸோ ஈச் சைல்டு வில் கெட் ஒன் பாயிண்ட் நைன் ஒன் கேஜி ஆஃப் ஸ்வீட்ஸ் ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் செவென் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வெஹிக்கிள் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் ஃபார் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ ஒரு வெஹிக்கிள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் ஃபார் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் இப்போ ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஆஃப் பெட்ரோலில் அதால் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் வந்து போக முடியுது அப்படின்னா ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் கவர் ஃபார் ஒன் லிட்டர் ஆஃப் பெட்ரோல் அப்போ ஒன் லிட்டர் ஆஃப் பெட்ரோலில் அதால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே பாருங்கள் இப்போ ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஆஃப் பெட்ரோல் கேன் கவர் த டிஸ்டன்ஸ் அப்போ ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஆஃப் பெட்ரோலில் அதனால் எவ்வளோ கவர் பண்ண முடியும் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் வந்து போக முடியும் ஓகே அப்படின்னா அந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஒன் லிட்டர் ஆஃப் பெட்ரோல் கேன் கவர் த டிஸ்டன்ஸ் இப்போ ஒன் லிட்டர் ஆஃப் பெட்ரோலில் அதால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போக முடியும் அப்போது செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டிவைடட் பை ஒன் பாயிண்ட் டூ ஓகே இந்த செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் எய்டுறது அதோட கிலோமீட்டர் எவ்வளோ ஸ்பீடு போக முடியும் அந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கீழே இருக்கிற ஒன் பாயிண்ட் டூன்றது லிட்டர் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோலில் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்னா ஒன் லிட்டர் ஆஃப் பெட்ரோலில் அதால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போக முடியும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள் மேலே நியூமினேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே நமக்கு வந்து பாயிண்ட் இருக்குது இல்லையா ஸோ இப்போ அந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அப்புறம் எவ்வளோ டிஜிட் இருக்குன்றதை பாருங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன் டிஜிட் இருக்குது அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன் டிஜிட் இருக்குது அப்போ என்ன பண்ணிடலான்னா ஒன் டிஜிட் இருக்குது அப்படின்னா நம்ம ஒன் ஜீரோ வர மாதிரி அப்போ ஒன் ஜீரோன்னு என்னது நம்பர் டென் இல்லையா அப்போ டென்னால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்போ நியூமரேட்டரையும் நம்ம டென்னால் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் அதே மாதிரி டினாமினேட்டரையும் டென்னால் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்டூ டென் டிவைடட் பை ஒன் பாயிண்ட் டூ இன்டூ டென் இப்படி இருக்குது ஸோ இப்போ நம்ம கே ஐ மீன் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்னா நமக்கு ஆல்ரெடி இந்த இது தெரியும் இந்தந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா ஸோ இங்கே பாயிண்ட் இங்கே இதில் வந்து எவ்வளோ ஜீரோ இருக்குதுன்னு பாருங்கள் ஒன் ஜீரோ இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து ஒன் டிஜிட்டுக்கும் பின்னாடி வந்து போயிருக்கும் ஓகே ஒன் டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும் அப்போ நம்ம இது எப்படி போட்டுக்கலாம் செவன் சிக்ஸ் எயிட் பாயிண்ட் வந்து இந்த லாஸ்ட்டில் வரும் ஸோ அந்த பாயிண்ட் நம்ம போட்டில் போடலாம் இல்லைனாலும் விட்டுக்கலாம் ஸோ செவன் சிக்ஸ் எயிட் மேலே நியூமினேட்டரில் டிவைடட் பை கீழே பாருங்கள் ஒன் பாயிண்ட் டூ இன்ட்டு டென் அதே மாதிரி ஒன் ஜீரோ இருக்குதுன்னா இந்த பாயிண்ட் வந்து பேக்கில் போயிடும் ஸோ அப்போ நமக்கு இந்த டுவெல் மட்டும்தான் இருக்கும் ஸோ செவன் சிக்ஸ் எயிட் டிவைடட் பை டுவெல் எப்படி இருக்கும் ஓகே ஸோ இப்போ பாருங்க இங்கே எயிட் இருக்குது இங்கே டூ இருக்குது அப்போ ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டூ டேபிளை கேன்சல் பண்ணிடலாம் டூ டேபிளில் கேன்சல் பண்ணா எத்தனை டைம்னு பாருங்கள் கீழே வந்து சிக்ஸ் are 12. டுவெல் அப்படின்னு வந்துடும் அதேமாதிரி மேலே எடுத்துட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னாக்கா நமக்கு ரிமைனிங் ஒன் இருக்கும் இல்லையா அந்த ஒன்றை வந்து பக்கத்தில் இருக்கிற சிக்ஸோடு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ இது வந்து 16 ஆகிடும் அப்போ எயிட் டூஸ் ஆர் சிக்ஸ்டீன் ஓகே அதுக்கப்புறம் இந்த எயிட் எத்தனை டைம் வரும் ஃபோர் டூ ஜார் எயிட் இப்படி வந்திருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ நமக்கு இந்த த்ரீ எயிட் ஃபோர் இருக்குது இங்கே சிக்ஸ் இருக்குது இது ரெண்டுமே திரும்ப என்ன பண்ணிக்கலாம் டூ டேபிளே கேன்சல் பண்ணிடலாம் டூ டேபிளை பண்ணுறப்போ த்ரீ டூ ஜார் சிக்ஸ் மேலே பாருங்கள் இங்கே த்ரீ இருக்கா த்ரீனாக்கா ஒன் டூ ஜார் டூ ரிமைண்டர் என்ன இருக்கும் ஒன் இருக்கும் அந்த ஒன்னாக இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த எயிட்டோடு ஜாயின் பண்ணிக்கோங்க எயிட்டீன் வந்துடும் ஸோ நைன் டூ ஜார் எயிட்டீன் அதுக்கப்புறம் இந்த ஃபோருக்கு டூ டூ ஸார் ஃபோர் இப்படி வந்துருக்கும் ஓகே அப்புறம் கடைசியில் பாருங்கள் இனி என்ன இருக்குது இங்கே நமக்கு இங்கே த்ரீ டூ சிக்ஸ் வந்துருச்சு இல்லை இப்போ இந்த த்ரீயையும் இந்த ஒன் நைன்டி டூவையும் கேன்சல் பண்ணணும் அப்போ த்ரீ வந்து ஒன் டைம் ஒன் த்ரீ ஜார் த்ரீ கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே அதே மாதிரி த்ரீ டேபிளில் போடுறப்போ சிக்ஸ் த்ரீ ஜார் எயிட்டீன் எயிட்டீன் வருமா அப்போ ரிமைண்டர் ஒன் இருக்கும் அந்த ஒன்று பக்கத்தில் இருக்கிற டூவோடு சேர்த்துக்கோங்க அப்போ டுவெல் வந்துடும் ஸோ ஃபோர் த்ரீ ஜார் டுவெல் அப்படின்னு வந்துடும் அப்போ கடைசி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது சிக்ஸ்டி ஃபோர் அப்போ சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர் அப்போது எப்படி நம்ம ஆன்சர் எழுத போகிறோம் ஒன் லிட்டர் ஆஃப் பெட்ரோல் கேன் கவர் த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர் ஓகே அப்போ ஒரு லிட்டர் ஆஃப் பெட்ரோலில் சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர் வந்து அதால் போக முடியுன்றது ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் சம் ஐ மீன் எய்த் சம் பாருங்கள் காஸ்ட் ஆஃப் லெவலிங் அ லேண்ட் அட் த ரேட் ஆஃப் ரூபீ ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது ஒரு லேண்ட் இருக்குன்னு எடுத்துக்கோ ஓகே இப்படி ஒரு லேண்ட் இருக்குது ஸோ அப்போ அந்த லேண்ட் வந்து ஆக்சுவலி என்ன ஷேப் அப்படின்றத அவங்க கொடுக்கல ஸோ அந்த லேண்டை வந்து நம்ம லெவல் பண்ணணும் இப்போ லெவல் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அவ்வளோ வந்து செலவாகுது அப்படின்றாங்க ஓகே இப்போது இந்த லேண்ட் ஃபுல்லுமே வந்து அவங்க லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்குன்னா டென் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஓகே பாருங்க டென் ஜீரோ செவன் ஃபைவ் அப்போ டென் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இந்த டோட்டல் லேண்டையும் அவங்களுக்கு லெவல் பண்ணுறதுக்கு ஆயிருக்கிற செலவு ஓகே அப்போது இதில் வந்து இப்போ ஒன் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றத அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு பாருங்க அப்போ அந்த ஒன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வந்து செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க தென் இப்போ என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க ஃபைன் த ஏரியா ஆஃப் தி லேண்ட் ஸோ அப்போ இந்த லேண்டோட ஏரியா வந்து எவ்வளவாக இருக்கும் ஓகே ஐ மீன் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக ஒன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கே இவ்வளோ செலவாகுதுன்னா அப்போ இந்த ஃபுல் லேண்டும் எடுக்கிறப்போ இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும் ஓகே ஸோ பாருங்க இப்போ நம்ம இது எப்படி ஆன்சர் எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் லெவலிங் த லேண்டு ஸோ அப்போ அது வந்து எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாக லெவல் பண்ணுறதுக்கு ருபீ 10,075 அப்போ 10,075 ஃபைவ் வந்து ஃபுல்லாக நமக்கு லெவல் பண்ணுறதுக்கு ஆகும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஒன் ஸ்கொயர் ஃபீட் ஒன் ஸ்கொயர் ஃபீட் வந்து லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அமௌண்ட்டு ஃபிஃப்டீன் ருபி ஃபைவ் ஜீரோ பைசை ஓகே ஐ மீன் இவ்வளோ வந்து நமக்கு ஒன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ருபி ஆகும் அப்படின்றாங்க இப்போ நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ ஏரியா ஆஃப் தி லேண்டு ஈக்குவல் டு ஏரியா எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மேலே இருக்கிற காஸ்ட் ஆஃப் லெவலிங் த என்டையர் லேண்ட் அப்போ அந்த என்டையர் லேண்டையும் நம்ம லெவல் பண்ணணும் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஒன் ஸ்கொயர் ஃபீட் ஓகே அப்போ இந்த என்டையர் லேண்டையும் லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுமோ அந்த அமௌண்ட் டிவைடட் பை ஒன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா அது ரெண்டையுமே டிவைட் பண்ணால் போதும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்போ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் லெவலிங் த என்டையர் லேண்ட் அப்போ அந்த என்டையர் லேண்டுக்கும் எவ்வளோ வந்திருக்கு ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஃபைவ் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஒன் ஸ்கொயர் ஃபீட் அப்போ அந்த ஒன் ஸ்கொயர் ஃபீட்டை லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஓகே இவ்வளோ அமௌண்ட் ஆகும் இப்போ என்ன பண்ணுறீங்க அதே மாதிரி பாருங்கள் இப்போ நியூமரேட்டரில் வந்து நமக்கு டெசிமல் பாயிண்ட்டே இல்லை ஆனால் டினாமினேட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கலாம் இங்கே டெ டெசிமில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே ஒன் டிஜிட் டூ டிஜிட் இருக்கு இல்லையா அப்போ டூ டிஜிட் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து டூ ஜீரோஸ் வர மாதிரி நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும் அப்போ டூ ஜீரோஸ் வர மாதிரினா ஹண்ட்ரட் தான் இல்லையா ஸோ இப்போ ஹண்ட்ரடால் சப்போஸ் இங்கே ஒன் டிஜிட் இருந்ததுன்னா டென்னால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே டூ டிஜிட் இருக்கிறதுனால ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் மேலே நியூமினேட்டரில் நமக்கு டிஜிட்டே இல்லை ஐ மீன் டெசிமல் பாயிண்ட்டே இல்லை அதனால் என்ன பண்ணிடலாம் டேரெக்டாக இந்த நம்பர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடுங்க ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ அந்த டூ ஜீரோஸையும் சேர்த்து எடுத்து எழுதிடணும் ஆனால் டினாமினேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நமக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா இங்கே வந்து டூ ஜீரோஸ் இருக்குது அப்போது இந்த டெசிமல் பாயிண்ட் என்ன ஆகும்னா டூ டிஜிட் தள்ளி போய்க்கும் இங்கேருந்து இங்கே ஒன் டிஜிட் இங்கேருந்து இங்கே டூ டிஜிட் அப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வரும் ஓகே அப்போ அந்த லாஸ்ட்டு பாயிண்ட் வர்றப்போ அதை நம்ம போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் விட்டுறலாம் அப்போ நமக்கு இங்கே வேல்யூ என்னவா இருக்கும் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ பாருங்கள் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு வந்திருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணிடலான்னா இது ரெண்டையும் வந்து நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் சிம்பிளிஃபை பண்ணும்போது எடுத்த உடனே நீங்கள் அந்த லாஸ்ட் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கட் பண்ணிடுங்க நியூமிரேட்டர் இருக்கிற ஒன் ஜீரோவும் டினாமினேட்டர் இருக்கிற ஒன் ஜீரோவும் கட் பண்ணிடுங்க ரிமைனிங் என்ன இருக்கீங்க ஒன் ஃபைவ் ஃபைவ் இருக்குது மேலே ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ இவ்வளோ இருக்குது இப்போது இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணிக்கலாம் த்ரீ டேபிளை கட் பண்ணிக்கலாம் சாரி ஐ மீன் ஃபைவ் டேபிளை கட் பண்ணிக்கலாம் இங்கே ஃபைவ் இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது இல்லையா அப்போ ஃபைவ் டேபிளை கட் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு த்ரீ ஃபைஸாக ஃபிஃப்டீன் அதே மாதிரி ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் அப்படின்னு வரும் நியூமரேட்டில் பாருங்கள் டூ ஃபைவ் ஜார் டென் அப்புறம் இந்த ஜீரோ அப்படியே போட்டுடலாம் அப்புறம் ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் அப்போ ஃபைனாக்கா ரிமைண்டர் இவ்வளோ இருக்கும் டூ இருக்கு இல்லையா ஸோ அந்த டூ தான் இங்கே இருக்குது ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்னா ஃபைவ் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் இங்கே இருக்கிற அந்த ஜீரோவை எடுத்து மேலே எழுதிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன இருக்குது இப்போது டூ ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ கீழே வந்து தேர்ட்டி ஒன் இருக்குது ஸோ அப்போ நம்ம இங்கேயே வச்சு நம்ம கேன்சல் பண்ண முடியாது அதனால் நம்ம டேரெக்டாக எடுத்து போட்டுடலாம் 20150 இந்த வேல்யூ டிவைடட் பை 31 ஒன் தேர்ட்டி ஒன்னால் இப்போ நம்ம டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணும்போது பாருங்கள் சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் தேர்ட்டி ஒன் சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் தேர்ட்டி ஒன் எடுக்கிறப்போ ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஆர் இப்போ என்ன வரும் ஒன் எயிட்டி சிக்ஸ் வருது ஓகே இப்போ இந்த டூ வேல்யூஸை நம்ம வந்து இப்போ சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணும்போது பாருங்கள் நமக்கு இங்கே சிக்ஸில் எடுத்தால் தான் இதுக்குள்ளே வரும் சப்போஸ் அதுவே நீங்கள் செவன் போட்டிங்கனாக்கா இன்னும் இந்த வேல்யூ விட ஜாஸ்தியாக போகும் அதனால தான் சிக்ஸில் ஓகே இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள் பாரோ பண்ணுறப்போ லெவன் வந்துடும் ஸோ அப்போ லெவனில் சிக்ஸ் போச்சுன்னா ஃபைவ் அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் நைன் இருக்கும் இல்லையா இந்த இடத்துல இப்போ நமக்கு நைன் இருக்கும் அப்போ நைனில் எயிட் போச்சுன்னா ஒன் அன் வந்துடும் அப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இருக்கிற இந்த ஃபைவையும் கீழே எடுத்து எழுதிடலாம் ஸோ அப்போ அந்த ஃபைவ் கீழே வரும் அப்போ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு இருக்கும் இல்லையா இப்போ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னாக்கா எத்தனை டைம்ஸ்னு பாருங்கள் ஃபைவ்ல எடுத்துட்டோம்னா ஒன் ஃபைஸாக ஃபைவ் அதுவே த்ரீ ஃபைஸாக ஃபிஃப்டீன் அப்போ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்னா ரிமைண்டர் வந்து நமக்கு ஜீரோனு கிடச்சிடும் ஓகே அப்போ நமக்கு எவ்வளோ வேல்யூ வந்திருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் அப்போது அதோட ஏரியா வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக அது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் அப்போ தான் ஒன் ஃபீட்டுக்கு ஐ மீன் ஒன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க தட் இஸ் டென் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த எயிட் சம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு வர்ற வீடியோஸ் எல்லாம் நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் அடுத்த சம்ஸெலாம் நெக்ஸ்ட்டில் பார்ப்போம் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் தேங்க் யூ